గజాననం భూతగణాదిశేవితం కవిత్తజంబూపరసారవక్షితం ఉమాసుతం శోకవినాశకారణం నమామి విఘ్నేశ్వరపాదపంకజం షడాననం కుంకుమరక్తవర్ణం మహామతిం దివ్యమయూరవాహనం రుద్రససూర్ణం సురసన్ననాదం గుహం షడాహం శరణం ప్రపత్తే వేల్వేల్ మురుగ வெற்றுவேல் முருகனுக்கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. ராசிபலன் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு அணிதினமும் நம்ம பஞ்சாங்க குறிப்புகளை பார்க்குறது உண்டு. பஞ்சாங்க குறிப்பு, இன்றைக்கி நாள் நட்சத்திரம் எப்படி இருக்குது, இன்றைய தேதி எப்படி இருக்குங்கிற விஷயத்தை பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசி, அதற்குண்டான நட்சத்திர பலன்கள், இன்றைக்கி உடுத்தக்கூடிய நேரம், வழிபாட்டுக்குண்டான தெய்வத்தை பற்றி பார்ப்போம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் நம்ம வீட்டில் இருந்தாப்பில் செய்யக்கூடிய சில விஷயங்கள், எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது, இது செஞ்சால் சரியாக வருமா, ஆன்மீக விஷயங்களில் இதை தான் கடைப்பிடிச்சா என்ன பலன்கள் கிடைக்குமாங்கிற பல்வேறு விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்ருக்கோம். சரி, இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்பில் நாளும் நாளுக்கு உண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 28/7/2018 விளம்பி வருடம், ஆடி மாதம், 12 திருநாள், சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவோணம். இன்றைய திதி பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம். நல்ல நேரம் காலை 7 மணி முதல் 8 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைக்கி சனிக்கிழமை. சனிக்கிழமை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நவகிரகத்தில் ஆராதனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். பிரதமை அன்னைக்கு பெரிய புதிய விஷயங்கள் எதுவும் நம்ம செய்ய மாட்டோம். இருப்பினும் சனிக்கிழமை பார்த்துட்டோம்னா நவகிரக ஆராதனை பண்ணுறது நவகிரக தோஷம் நீங்கிறதுக்கு சிறப்பான நாள். இன்றைக்கி நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்தது உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலன்கள். மேஷராசி அன்பர்களே, அஸ்வின் நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்திக நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு பெருமை பெறக்கூடிய அற்புதமான நாள். இடம் விட்டு இடம் பிரயாணங்கள் உண்டு. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்களும், படிப்பில் நல்ல கவனம் செலுத்தக்கூடிய அற்புதமான நாள். பெரியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருக்கும். திருமண காரியம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வேலைவாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. குடும்பத்தில் குடும்பத்தாரிடம் சிறு சிறு பிரச்சனைகள் யதார்த்தமாக இருக்கும். அந்த பெரிய விஷயங்கள்லாம் அதை எடுத்துக்காத, சாதாரணமாக பிரச்சனை எல்லா குடும்பத்திலையும் வரும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படும் போது இன்றைய நாள் ரொம்ப இனிமையான நாளாக இருக்கும். அது மட்டும் இல்லாத படிச்சுட்டு இருக்கக்கூடிய பெண்கள், பட்டய படிப்பு படிக்கணும், நான் பிஎஸ்டி டாக்டரேட் படிக்கணும், நான் அடுத்த நிலைக்கு வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கை இன்றைக்கி நட்சத்திரம் கூடி வருது. நிச்சயமாக நல்லா படிக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு, அதிர்ஷ்டங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்கள், கிருத்திக நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், ரோஹிணி நட்சத்திரத்தில் 4 பாதம், மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு மேன்மை தரக்கூடிய அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூரப்பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டில் நான் வச்சுட்டு இருக்கேன், எனக்கு விசா சம்பந்தமான ப்ராப்ளங்கள், வேலையில் சின்ன சின்ன உபாதைகள் இருக்குது, வேலை மாற்றம் எனக்கு கிடைக்குமான எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு இன்னொரு வேலையை பிடிச்சுட்டு இதை விடுறது விசேஷ பலன்கள். வீடு இடமாற்றம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு வீடு இடமாற்றங்கள் கைகூடு. ரிஷபராசி என்பவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் நல்ல செய்திகள் வரக்கூடிய நாள். முயற்சிகள் நல்ல பலிதத்தை கொடுக்கும், நல்ல பலாபலன்களை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும். எதிர்பார்த்த நன்மைகள் தொழிலில் அமையும். சின்ன சின்ன மனஸ்தாபங்கள்லாம் விடுபட்டுடும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. பெண்களுக்கு சிறு சிறு உபாதைகள், வயது சம்பந்தமாக கால் சம்பந்தமான உபாதைகள் இருக்கும். மருத்துவ சிகிச்சைகளும் முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களுக்கு அற்புதமான வழிபாடு. மிதுனராசி என்பர்கள், மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3, 4 பாதம், திருவாரூர் நட்சத்திரத்தில் 4 பாதம், புனர்பூச நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்பொழுது நல்ல தெளிவாக இருப்போம். சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா குழப்பம் யதார்த்தமாக இருக்கும், இதை பண்ணலாமா வேண்டாமாங்கிற எண்ணங்கள் இருக்கும். சில பேர் பார்த்துட்டோம்னா பிரயாணம் பண்ணும்போது கூட அந்த எண்ணங்கள் இருக்கும், இதை பிரயாணம் பண்ணலாமா வேண்டாமா, ஒரே யோசனையாகவே இருந்துகிட்டு இருக்கு, இதை பண்ணலாமா வேண்டாமாங்கிற பல்வேறு விதமான சிந்தனைகள் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க நல்ல தெளிவான சிந்தனைகள் வரும்பொழுது அதை மட்டும் செய்யறது, ஒரு குழப்பமான விஷயங்களில் முன்னெடுத்து போக வேண்டாம். அதில் தெளிவு ஏற்பட்டதுக்கப்புறம் அதை செய்ய போகிறது நல்ல பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே தான் தொழிலையும், வீட்லேயும், குடும்பத்துலேயும், ஒரு சொத்து இடம் வாங்கிறது விற்கிறது இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லையும் அந்த மாதிரி இருக்கும். உங்கள் மனசுக்கு எது படுறதோ அதை நல்லபடியாக செய்கிறது நல்லது, மனசுக்கு வேண்டான்னு படுறதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா மிதுன ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புத்திகாரகனான புதன் தான்.
இந்த புத்திகாரனான புதன் சில விஷயத்தை உணர்த்தும் பொழுது அதை அப்படியே செஞ்சுக்கணும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு இப்போ வேண்டாம் பேசாதே அப்படின்னு மனசு சொல்லிச்சுன்னா அப்படியே விட்டுடணும், அதை பெருசாக எடுத்துகிட்டு போக வேண்டாம். உத்தியோகத்தில் இதை பண்ணு அப்படின்னு சொன்னால் அதை பண்ணிக்கிறது நல்லது. அந்த மாதிரி மிதுனராசி அன்பர்களுக்கு மனதில் சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்து சரியாக பண்ணும் பொழுது நிச்சயமான நல்ல பலன்களும், குழப்பம் ஏற்படக்கூடிய விஷயத்தை ஒதுக்குவதன் மூலமாக நல்ல பலன்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான இயன் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடும் வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், பூச நட்சத்திரத்தில் நான்கு பாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களை கொண்ட உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிற இன்றைக்கி புதிய காரியங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. சில முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா விநாயகப் பெருமானை வழிபட்டு பண்ணுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்களில் நம்ம நினச்சிட்டு ஒன்று இருப்போம், அது நடக்கலைங்கும் போது சில வருத்தங்கள் இருக்கும், வேண்டாம், நிச்சயமாக ஒரு நல்லதுக்காக தான் இருக்கும். இன்றைக்கி மத்தியத்துக்கு மேலே நல்ல நல்ல செய்திகள்லாம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். மாலை வேளைகளில் வேலை சம்பந்தமான விஷயங்கள் நண்பர்கள் கூட உரையாடுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில அனுபவங்கள், நஷ்டம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய குறைபாடுகளில் இனிமே வரக்கூடிய காலகட்டங்களில் ரொம்ப தெல்ல தெளிவாக செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக முதலீடு எதிர்பார்க்கிற காலுக்கு நல்ல சூழ்நிலைகள் வந்து ஆதாயத்துடன் பல காரியங்களை செய்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. மன நிம்மதியுடன் செயல்படக்கூடிய தன்மைகளும் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு கடகராசி என்பவர்களுக்கு அற்புதமான வழிபாடு. சிம்மராசி என்பர்கள் மக நட்சத்திரத்தில் நான்கு பாதம், பூர நட்சத்திரத்தில் நான்கு பாதம், உத்தர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு அமைதியான பல சூழ்நிலைகளில் இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நாளாக இன்று தினம் இருக்கும். கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கலாம், அமைதியாக இருந்து எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியும். நிச்சயம் அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் நடத்த போகிறதில்ல அப்படின்னு பல நேரங்களில் யோசித்து யோசித்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பல பேர் ஆச்சரியப்படுற அளவுக்கு என்னடா சிம்மராசிக்காரா இப்படி இருந்துருப்பாள் இப்போ என்ன இப்படி இருக்கானே பல நேரங்களில் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இன்றைய தினத்தில் உண்டு. வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் முன்னேற்றம் வெற்றியும் உண்டு. எதிர்பார்த்த நன்மைகள் கூடி வரும், எதிர்பார்த்த பலன்கள் கூடி வரும், அதிர்ஷ்டமான விஷயங்களை நோக்கி செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசியலில் இருக்கிறவர்களுக்கு முன்னேற்றம், பதவி பூர்வ புண்ணியங்கள்லாம் பலமாக இருக்கும். குழந்தைகள் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேர்றதும், மனைவியின் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. சிம்மராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானது வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமான் வழிபாடு வெட்டு தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பவர்களே உத்திர நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதம், அஸ்த நட்சத்திரத்தில் நான்கு பாதம், சித்திர நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்பமான நாள், ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சில காரியங்கள் தினத்தில் நிறைவேறும் பொழுது மன சந்தோஷத்தை கொடுக்கும். அரசியலில் இருக்கிறவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு, அரசியலில் இருக்கிறவருக்கு புதிய புதிய பொறுப்புகள் உண்டு, புதிய புதிய வேலைகள் உண்டு. அதே சமயத்தில் கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு முன்னேற்றங்கள் தேடி வரும். ரொம்ப நாளாக உழைச்சுண்டு கஷ்டப்பட்டு எனக்கு பலனே கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு கூட இன்றைய தினத்தில் அதற்குண்டான பலன்கள் கிடைக்கும். மேல் முயற்சிகள் நல்ல உத்வேகமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுக்கு பரீட்சை எழுதின குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்களும், மருத்துவனாகணும், இன்ஜினியர் ஆகணும், நான் ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியர் படிக்கணும், நான் வெளிநாட்டில் போய் படிக்கணும், அந்த மாதிரி ஏற்பட்டு இருக்கிறவாளுக்கு, அந்த மாதிரி மனசில் நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு நிச்சய கைகாரியங்கள் கூடி வரும். எதிர்பார்த்த விஷயங்கள் வெற்றி அமையும். கன்னிராசி என்பவர்களுக்கு திருமண காரியங்கள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பவர்களே சித்திர நட்சத்திரத்தில் மூன்று நான்கு பாதம், சுவாதி நட்சத்திரத்தில் நான்கு பாதம், விசா நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு நிறைவான எண்ணங்கள், மனசில் ஒரு நிறைவான எண்ணங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னாலே அன்றைய காரியம் நல்லா தெளிவாக இருக்கும். ஒரு தடவை வாகனத்தில் போயின்னு இருக்கும்போது அந்த டிரைவர் சொன்னார், சார் காலையில் எழுந்திரிச்சு யாராவது ஏதாவது குழப்பிட்டால் போதும் சார், அன்றைக்கி நாளே போயிட்டு சார்னர். காலையில் எனக்கு நிறைவாக இருந்தது, அன்றைக்கி நாள் பூரா நிறைவாக இருக்குது, இன்றைய நாள் நிறைவான நாள், ரொம்ப உத்வேகத்துடன் செயல்படுவேன், எல்லா காரியத்தையும் ரொம்ப வேகமாக செயல்படுவேன், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒரு நல்ல சூழ்நிலைகள், பிறந்த தம்பதியினர் கூட ஒன்று கூடுறதுக்குண்டான வாய்ப்புகள், விரோதமாக இருந்தவா கூட நல்லா பேசுகிறதுக்குண்டான சூழ்நிலைகள், வியாபாரத்தில் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் அனுகூல்யம் உண்டு, எனக்கு வியாபாரமே நடக்கலைன்னு வருத்தப்பட்டவாள் கூட அனுகூல்யம் உண்டு, பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், மேல்மேலும் படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், பல்வேறு சமயோஜித யோசனையின் மூலமாக பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இந்த தினத்தில் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண்
நான்கு நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்கள் விசா நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் நான்கு பாதம், கேட்டை நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களை கொண்ட உங்களுக்கு ரொம்ப ஆர்வத்துடன் ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து நீங்கள் இதை பண்ணணும், அதை பண்ணணும், அப்படி பண்ணணும். ஸோ தொழிலில் இந்த மாற்றங்கள் ஏற்பட்டால் தான் நிச்சயமாக முன்னேற்றங்கள் வரும்னு சொல்லி, தொழிலில் சில மாற்றங்களும் வீட்டில் சில மாற்றங்களும் பண்ணுறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். குடும்பத்தோடு சேர்ந்து இங்கே பிரயாணம் பண்ணுறது, ஆன்மீகத்துக்கு சுற்றுலா போகிறது, கோயில் கைங்கரியங்கள்லாம் பண்ணுறது, குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, பாரம்பரிய தெய்வ வழிபாடு, இது போன்ற தெய்வீக வழிபாடுக்கு பிரயாணம் பண்ணுறதுக்குண்டான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. தொழிலுக்காக முதலீடு இல்லையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு நண்பர்கள் மூலமான நல்ல செய்திகள் வந்துச்சு. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள் யதார்த்தமாக இருக்கும். உடல் உபாதைகள் இருக்கும்போது சற்று கவனமாக இருக்கணும். ஆரோக்கிய முன்னேற்றத்துக்காக தெய்வீக வழிபாடு பண்ணுறது நிச்சயம் நல்ல முன்னேற்றம் அடையும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்கள் மூல நட்சத்திரத்தில் நான்கு பாதம், பூராட நட்சத்திரத்தில் நான்கு பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு தனுராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் அமோக பலன்கள் உண்டு. எந்த காரியத்தை நினைச்சா அந்த காரியத்தை சட்டு சட்டு நடத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது சிலவே. சில நேரங்களில் நம்ம விடாது வேலை செஞ்சுட்டு இருக்கோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வேலை செய்யலாமே, வேண்டாம் இருந்தாலும் வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வேலை செஞ்சுட்டு இருப்போம், அதை தவிர்த்துக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு பெரியவங்க சொல்கிறது வழக்கம். அதை மனசில் வச்சுட்டு நம்ம எப்போவுமே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி செயல்படும் போது இன்றைய நாள் ரொம்ப விசேஷமான நாளாக இருக்கும். சில விரயங்கள்லாம் ஏற்படும் பொழுது மன கவலைப்பட வேண்டாம், சுப விரயம்தான். இடம் பொருள் வீடு வாகனம் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு, திருமண காரியங்கள் கூடி வரும், பேச்சின் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீரும். பூர்வீக சொத்து, பூர்வீக சொத்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. தனுராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பவர்கள் உத்திராட நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதம், திருவோண நட்சத்திரத்தில் நான்கு பாதம், அவிட்டத்தில் முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு பெருமை பெறக்கூடிய நல்ல நாள். ரொம்ப நாளாக உழைச்சுட்டு இருக்கிறவர்களுக்கு பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த தினம் பாராட்டுதல் பெருக்கும், நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரும், பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். நகை இல்லையே, நகைக்காக நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன், கையில் இருந்த காசு பூரா விரயமாக எடுத்தேன். இந்த மாதிரி வருத்தப்பட்ட வாழ்க்கையில் தெளிவு கிடச்சிடும். இந்த தினத்தில் அனுகூல்யம் கூடி வரும், திருப்பி நகையை மீட்டுறது, திருப்பி உங்களுக்கு உண்டான சொத்துக்கள் எடுத்துக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமாக, அதாவது உங்களுக்கு வரவேண்டிய விஷயங்கள் சரியாக வரத்துக்குண்டான யோகங்கள் உண்டு. மகராசி என்பவர்களுக்கு அனுகூல்யமான பலன்கள் உண்டு. இந்த தினத்தில் எதையும் பேசி ஜெயிக்கிறதுக்குண்டான தன்மைகள் உண்டு. மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவர்களுக்கு, டெக்னிக்கல் சம்மந்தமான ஃபீல்டு, இன்ஜினியரிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவர்களுக்கு, பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல நாள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவபெருமான் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே அவிட்டத்தில் மூன்று நான்கு பாதம், சதய நட்சத்திரத்தில் நான்கு பாதம், புரட்டாத நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் உண்டு. தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நல்லதா. ரொம்ப நாளாக வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்க மனசில் நினச்சிட்டு வாங்கலையே நினச்ச பெண்களுக்கெல்லாம் இந்த தினம் வீட்டுக்கு தேவையான விஷயங்கள், இன்டீரியர் மாற்றுறது, வீடை இடிச்சுன்னு கட்டுறவாளுக்கு தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் திருப்பி தொடர்றது, இந்த மாதிரிலாம் அந்த காரியங்கள்லாம் அனுகூல்யமாக நடக்கும். முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். வேலைவாய்ப்பு மாற்ற எதிர்பார்த்தவாளுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதிர்ஷ்டங்கள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, சாஸ்தா ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே புரட்டாத நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், உத்திரட்டாத நட்சத்திரத்தில் நான்கு பாதம், ரேவ நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களை கொண்ட உங்களுக்கு சமயோஜித புத்தியும் பேச்சு திறமையினால் எல்லா காரியத்தையும் சாதிக்கிறதுக்குண்டான அனுகூல்யமான நாள். குடும்பத்தில் ஏற்பட்ட சிறு சிறு வாக்குவாதங்கள்லாம் மாறி அன்னோன்யம் கூடி வரும். மனைவிக்காக, குழந்தைகளுக்காக
தாய் தந்தையிற்காக சகோதர சகோதரிக்காகன்னு சொல்லிட்டு ஏதேனும் பொருட்கள் வாங்கி அதை அவ பயன்படுத்தும் போது மன சந்தோஷமும் மன நிம்மதியும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஆலயங்களுக்கு பிரயாணம் பண்ணுறது, வேலை ரீதியாக இருக்கக்கூடிய சிறு சிறு டென்ஷன், வேலை ஆட்கள் அமையலையேங்கிற எண்ணங்கள் மனசில் தோணும், இருப்பினும் வேலை ஆட்கள் அமையும் பொழுது மன நிம்மதிகள் கூடி வரும், மனசில் தைரியமும் கூடி வரும். மீனராசி என்பவர்களுக்கு ரொம்ப நாள் முடியாத சில பேப்பர் ஒர்க்ஸ் இதெல்லாம் இன்றைக்கி கச்சிதமாக முடிகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் தேடி வரும். பேங்க் லோன், பிஸ்னஸ் லோன், இந்த மாதிரி லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு, ஹோம் லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நான் பார்க்கும்போது பார்த்தோன்னா, நிறைய ஆலயங்களில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நிறைய ஆலயங்களில் பார்த்துட்டோன்னா பிரதட்சிணம் பண்ணுறது ஒரு வழக்கமாக இருக்குது. நானே நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், பிரதட்சிணத்துக்கு கோடி புண்ணியம். பிரதட்சிணம் பண்ண நல்ல பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இறைவனை சுற்றி வர நிச்சயம் நம்ம காரியங்கள்லாம் பலிதம் ஏற்படும். ஆனால் அதில் ஒரு சில ஆலயங்களுக்கு நான் போகும்போது நான் பார்த்த விஷயங்களில், அதாவது பிரதட்சிணம் பண்ணும்பொழுது நிறையா பேர் கேட்குறது உண்டு, சார் ஆண் முன்னாடி போனோமா, பெண் முன்னாடி போனோமா, யார் கணவன் மனைவி சுற்றி வரும்பொழுது குழந்தைகள் முன்னாடி போனோமா அப்படின்னு கேட்டிருக்கா. நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஹோம கைங்கரியங்களில் கூட பார்த்துட்டோன்னா, நம்ம வீட்டில் அர்ச்சகர் சொல்லுவார், குழந்தைகள்லாம் சின்னவங்கள்லாம் முன்னாடி போங்க, பெரியவங்கள்லாம் பின்னாடி போங்க. அது அப்படி கிடையாது. அதாவது மற்ற இதர காரியங்கள், அதாவது பெரியவங்க யாராவது வீட்டில் இல்லை, அவங்களுக்காக செய்யக்கூடிய கர்ம காரியங்களில் தான் அப்படி பண்ணுவாங்க. எப்பவுமே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், கணவர் முன்னாடி போனோம், பின்னாடி மனைவி, அப்புறம் குழந்தைகள் சுற்றி வரணும். சப்போஸ் குடும்பத்தாரோட சுற்றுறோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல கணவர் போனோம், பின்னாடி தான் நம்ம சுற்றி வரணும். அடுத்தது அண்ணா குடும்பம் இருந்துன்னா அண்ணா குடும்பம் முன்னாடி போய் அப்படி சுற்றி வரலாம். அப்போ ஆக கணவர் முன்னாடி போய் பின்னாடி பெண்கள், கோயில் வளம் வரும்போது கூட இதை பயன்படுத்துறது ரொம்ப விசேஷம். பிரதட்சிணம் பண்ணும்போது ஆண்கள் முன்னாடி போனோம், பெண்கள் பின்னாடி வரணும், குழந்தைகள் பின்னாடி வர்றது ரொம்ப விசேஷம். அப்படி சுற்றி வர எந்தெந்த காரியங்கள் இருக்கிறோமோ, எப்படி ஒரு ஆணுக்கு பெண் பின்னாடி, பெண்ணும் பெண்ணுக்கு பின்னாடி ஆண் இருக்குன்னு நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி பிரதட்சிணத்துலேயும் அதே மாதிரி தான். நிச்சயமாக நம்ம நினச்ச காரியங்கள் கைகூடும். இறைவனை சுற்றி வர நல்ல பலன்கள் உண்டு. அதில் கோயிலில் நான் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி நிறையா பேர் தவறு செய்கிறது உண்டு. முன்னாடி சின்னவங்கள்லாம் முன்னாடி அனுப்பி பின்னாடி சுற்றி வருவோம், அப்படி கிடையாது. முடிஞ்சால் கையை பிடிச்சிக்கணும், கையை பிடிச்சிட்டு ஆலயத்தை சுற்றி வர்றது. சுவாமியை எத்தனை வளம் வரணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, 3 வளம், பிரம்மா, விஷ்ணு, சிவன், லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கா. 3 வளம் வர்றது ரொம்ப விசேஷம். நவக்கிரக ஆராதனையில் 9 வளம். அப்பிரதட்சிணமாக வளம் வருவா அப்படி பண்ணப்படாது, பிரதட்சிணமான வளம் வரணும். பிரதோஷ வழிபாடப்போ இந்த பிரதோஷ வளம்னு சொல்லுவா, அதுக்கு தகுந்த மாதிரி சுற்றி வர்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த மாதிரி ஆலயத்துக்கு வழிபாடு பண்ணும்போது சில பேர் 108 தடவை சுற்றுறேன், அடி பிரதட்சிணம் பண்ணுறேங்கிற வழிபாடை மனசில் மேற்கொள்ளின்னு இருப்பான். அந்த பிரதட்சிணம் பண்ணுறதுக்கும்போது ஆண் முன்னாடி வந்து, பெண் கூட மனைவி இருந்தால் கையை பிடிச்சிண்டு அல்லது குழந்தைகளை கையை பிடிச்சிண்டு சுற்று வரும்பொழுது நினச்ச காரியங்கள் ஈடேறும், நிச்சயமாக காரியங்கள் வெற்றி பெறும். ஆலயத்தில் நம்ம பண்ணுறதும், வீட்டில் ஹோமகரிகங்களில் பண்ணுறதும் சில விஷயங்கள் நம்ம கவனத்தோடு பண்ணும்போது நல்ல பலன்கள் கூடி வரும். இன்றைக்கி பிரதட்சிணம் பண்ணுறதை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்தது பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் எல்லாம் புஷ்பம் போடுற வழக்கங்கள் வச்சுருப்போம். இந்த புஷ்பம் போடும்பொழுது பார்த்துட்டேன்னா, நம்ம சுவாமிக்கு போடும்போது இந்த பிளாஸ்டிக் புஷ்பத்தெல்லாம் மாலையாக போட்டிருக்கிறது, அதையும் தவிர்த்துக்கணும். அடுத்தது லைட்டு, நம்ம அந்த லைட்டிங்கெல்லாம் நிறைய ஜிகு 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 ஜிகுன்னு கொடுத்துட்டு சுவாமி படங்களில் வச்சுக்கிறது, சுவாமி மடங்களில் வச்சுக்கிறது அது கிடையாது. ஷோகேஸ் ஏதாவது நம்ம வச்சுக்கணும் வச்சுக்கலாம், இந்த படங்களில் வைக்கிறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. அனாவசியமாக நம்ம நிறையா பேர் வீட்டில் பார்த்தோம்னா மணி அடிச்சுட்டே இருப்பான், அப்படி அடிக்கப்படாது. நைவேத்தியம் பண்ணுறது, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும்போது பாத்திரம் நிறைஞ்சு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப நல்லது. எப்போ நைவேத்தியம் பண்ணோம், 2 சொட்டு நெய், ஒரு துளசியோ இல்லை வெள்ளத்தையோ போட்டு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். பாத்திரம் நிறைஞ்சு வெள்ள நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப நல்லது. நமஸ்காரம் பண்ணும்பொழுது ஆண்கள் பார்த்துட்டேன்னா அஷ்ட நமஸ்காரம்னு சொல்லுவோம், அதாவது முழுமையாக படுத்து நமஸ்காரம் பண்ணணும். பெண்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இந்த ஆலயங்களில் போட்டிருப்பா படத்தில், முட்டி, தலை, நம்ம கை படுற மாதிரி நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இப்படி நமஸ்காரம் பண்ணுறது இந்த ஆலய வழிபாட்டிலையும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய வழிபாட்டிலையும் சரி,
சில முக்கியமான விஷயங்களை கடைபிடித்தோன்னா நிச்சயம் நல்ல பலன்கள் வரும்னு சொல்லி இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்த்த விஷயம், ஆலய வழிபாடும் வீட்டில் பண்ணக்கூடிய சில வழிபாடுகளில் நம்ம பண்ணக்கூடியது பண்ணக்கூடாததை பற்றி நம்ம பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேருக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு, வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்ற திருநீர் அணிபோர்க்கு மேபவரா தேவினை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கிரகரோகரா.